Good morning students, today we will see exercise 5.2 in chapter 5. Distance between any two points. Two points x1 y1 and x2 y2. இந்த மாதிரி two points கொடுத்திருந்தாங்க அப்படினா அதுக்கு distance கண்டுபிடிக்கிறதுக்கு formula d is equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. Suppose இந்த two points வந்து x1 and y1 ஒரு point ஓ இன்னொரு பாயிண்ட் வந்து ஆர்ஜின் 0,0 அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர். ஏன் அப்படின்னா x2 y2 ரெண்டுமே நமக்கு 0 போயிடும். அப்போ இங்க இருந்து நமக்கு பார்க்கும்போது x1 இருக்கும், x1 ஸ்கொயர் பிளஸ் இதுல y1 இருக்கும், அதனால அதை ஸ்கொயர் பண்ணோம்னா y1 ஸ்கொயர். இது மட்டும் தான் நமக்கு ஃபார்முலாவாக கிடைக்கும். எக்ஸசைஸ் 5.2 ஃபர்ஸ்ட் சம், ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1,2 அண்ட் 4,3. இந்த டூ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இதனுடைய டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது x1 y1, இந்த பாயிண்ட் வந்து x2 y2. x2 மைனஸ் x1 அப்படின்னா 4 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். நெக்ஸ்ட் y2 மைனஸ் y1 அப்படிங்கும் போது 3 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். 4 மைனஸ் 1 அப்படின்னா 3, ஸோ 3 ஸ்கொயர். 3 மைனஸ் 2 அப்படின்னா 1, ஸோ 1 ஸ்கொயர் ரூட் வரும். ரூட் ஆஃப் இப்போ இந்த 3 ஸ்கொயர் அப்படின்னா 9, 1 ஸ்கொயர்னா 1, ஆட் பண்ணும்போது ரூட் 10 யூனிட்ஸ். யூனிட் அவங்க எதுவுமே கொடுக்கல, பட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும் போது நமக்கு ஒன்று மீட்டர் இல்லை சென்டிமீட்டர் அந்த மாதிரி வரும், எதுவுமே கொடுக்கல அப்படின்னா யூனிட்ஸ்னு ஆன்சர் எழுதிக்கணும். செகண்ட் சப்டிவிஷன் a,b அண்ட் c,b. இது வந்து x1 y1, இது வந்து x2 y2. டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். x2 அப்படிங்கும் போது c, இங்க x1ங்கும் போது a, c மைனஸ் a த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 b மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டும் சேம் டேர்ம் அப்படிங்கிறனால b மைனஸ் bனா 0 ஆயிடும். இந்த டேர்ம் ஃபுல்லும் 0 ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் c மைனஸ் a த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதை ரூட் எடுக்கும்போது நமக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ யூனிட்ஸ்ன்னு கிடைக்கும். ட்ரை திஸ் தேர்ட் அண்ட் ஃபோர்த் சம். நெக்ஸ்ட் செகண்ட் சம், டிட்டர்மைன் வெதர் த கிவன் செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் ஈச் கேஸ் ஆர் கொலினியர் ஆர் நாட். இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு, இந்த ஸ்ட்ரைட் லைன்ல ஏ பி சி இந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸும் நமக்கு வந்து இதை வந்து கொலினியர் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏபி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம், பிசி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஏசி இதுக்கு ஈக்குவலா வருது அப்படின்னா. சப்போஸ் நமக்கு ஆர்டர் மாத்தி கூட வரும். இங்க நான் வந்து ஏபிசின்னு ஆர்டரா எடுத்திருக்கேன். நம்ம இப்போ எனி டூ வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது, அதாவது இப்போ ஒரு பிளேஸுக்கு வந்து நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், ஏசிங்கிற டிஸ்டன்ஸ் எப்படி வரும், இந்த ஏபியையும் இந்த பிசியையும் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த ஏசி கிடைச்சது அப்படின்னா அதை வந்து நம்ம கொலினியர்னு சொல்லலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏபிசிங்கிற ஆர்டர் மாறி கூட கிடைக்கலாம். ஸோ பட் ஏதாவது ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணும்போது தேர்ட் வேல்யூக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த கிவன் 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். இது ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறோம். இது வந்து x1 y1, இது x2 y2. ஸோ 5 - 7 த ஹோல் ஸ்கொயர் 1, இங்கே மைனஸ் ஆல்ரெடி இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ன்னு வந்துடும். இப்போ 1 + 2 த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். 5 - 7 அப்படிங்கும் போது இங்கே -2, ஸோ -2 த ஹோல் ஸ்கொயர். 1 + 2 அப்படின்னா 3 ஸ்கொயர். -2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9, 4 + 3 அப்படின்னா ஆட் பண்ணும்போது 13. ஸோ ஏபி வேல்யூ வந்து √13. நெக்ஸ்ட் பிசி, டிஸ்டன்ஸ் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா x2 மைனஸ் x1ங்கும் போது 3 - 5 த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். இதில் இருந்து இது வரும்போது 4 - 1 த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். 3 - 5 த ஹோல் ஸ்கொயர்னா -2 ஸ்கொயர். 4 - 1 த ஹோல் ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர். -2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4, 3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது √13. பிசி வேல்யூ வந்து √13. நெக்ஸ்ட் ஏசி வேல்யூ கண்டுபிடிக்கணும். சி பாயிண்ட் ஏ பாயிண்ட் இது தெரியும். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் சிஏ ஈக்குவல் டு 7 - 3 த ஹோல் ஸ்கொயர் -2 - 4 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். 7 - 3 அப்படிங்கும் போது 4 ஸ்கொயர்.
இங்க -2 -4 அப்படிங்கும்போது -6 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் அப்படினா 16 -6 த ஹோல் ஸ்கொயர்னா 36. சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு √52 னு கிடைக்கும். இத எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் அப்படினா 4 into 13. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 52 வே கிடைச்சிரும். இப்போ இதுல வந்து 4 ஐ ரூட் எடுத்தோம் அப்படினா 2. சோ அப்ப CA ஓட வேல்யூ வந்து 2√13. இப்போ நமக்கு என்ன ஆகுது? AB வேல்யூவையும் BC யும் ஆட் பண்றோம். ஏனா AB வந்து √13, BC வந்து √13. இதுங்க 1√13, இது வந்து 1√13. இப்போ 1+1 அப்படிங்கும்போது 2. 2√13. சோ இது வந்து CA ஓட வேல்யூ. அப்போ அந்த லைனோட எனி 2 வேல்யூவை ஆட் பண்ணும்போது थर्ड வேல்யூ கிடைக்குது அப்படினா தி गिवन 3 பாயிண்ட்ஸ் ஆர் கோலினியர். செகண்ட் சப்டிவிஷன் a, -2 a, 3 a, 0. சோ இது a இது b இது c னு எடுத்துக்கறோம். டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா √(x2 − x1) the whole square plus (y2 − y1) the whole square கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் ab அப்படினா a - a the whole square. 3 minus into minus plus னு வந்துரும். அப்போ 3 plus 2 the whole square கிடைக்கும். a - a அப்படினா 0 0 square. 3 plus 2 னா 5 5 square கிடைக்கும். சோ 5 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு √25 னு கிடைக்கும். இத ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படினா ab ஓட வேல்யூ 5. நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் bc இஸ் ஈக்குவல் டு bc ங்கும்போது a - a the whole square வரும். 0 - 3 the whole square. a - a அப்படிங்கும்போது 0. சோ இந்த டம் கம்ப்ளீட்டா 0 னு ஆயிடும். -3 the whole square அப்படிங்கும்போது 9 √9 அப்படினு கிடைக்கும். 9 ஐ ரூட் எடுக்கும்போது நமக்கு bc வேல்யூ வந்து 3. நெக்ஸ்ட் ca ஈக்குவல் டு சோ ca இந்த ரெண்டு பாயிண்ட் எடுக்கறோம். a - a வந்து நமக்கு 0 னு ஆயிடும். சோ a - a the whole square கிடைக்கும். 0 minus into minus plus 2 னு கிடைக்கும். அப்ப 0 plus 2 the whole square. a - a அப்படினா 0. சோ 0 ஸ்கொயர் கம்ப்ளீட்டா 0 னு ஆயிடும். இங்க 2 ஸ்கொயர் அப்படிங்கும்போது 4. இது √4 னு கிடைக்குது. இந்த √4 வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு ca ஓட வேல்யூ 2. பட் a நமக்கு வந்து bc வேல்யூ வந்து 3 னு கிடைச்சது. ca ஓட வேல்யூ 2. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ab ஓட வேல்யூ 5 னு கிடைக்குது. சோ அப்ப எனி 2 வேல்யூ எனி 2 டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது थर्ड டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா வருது அப்படினா தி गिवन பாயிண்ட்ஸ் ஆர் கோலினியர்.